எப்படி செய்யணும் பார்க்க போறோம். பன்னீர் மசாலா செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் என்னென்னு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய், நெய், அன்னாச்சிப்பூ, கடல் பாசி, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, பட்டை, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா இலை, கொத்தமல்லி, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, அதுக்கு இஞ்சி பூண்டுலாம் அதில் வச்சாச்சு. 1½ கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். 1 1/4 தண்ணி வச்சா போதும். 20 நிமிஷம் நம்ம அதை ஊற வச்சுருக்கோம். அப்போ பொழு பொழு நல்லா வரும். தேவையான அளவுக்கு உப்பு வச்சுருக்கோம். பன்னீர் மசாலாவுக்கு தேவையானது பட்டை, 2 ஏலக்காய், லவங்கம் வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி பியூரி பண்ணுறதுக்காக நம்ம வேக வச்சு தூள் உரித்து வச்சுருக்கோம். மிக்சியில் போட போகிறோம். இதில் 10 முந்திரியும் ஆனால் இது வெள்ளரி விதையும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம். இதையும் இதையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். நம்ம ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதில் பால் 1 கிளாஸ் ஆட் பண்ண போகிறோம். 200 கிராம் பன்னீர் சுடுதண்ணியில் போட்டு இதை வச்சுருக்கோம். சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கேஸை ஆன் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்ரெலாம் நல்லா அடி பிடிக்காமல் வதங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஒரு பக்கம் குக்கர் ஆன் பண்ணிவிட்டு புலாவ் பண்ணுறதுக்கு குக்கரை வச்சுருக்கோம். இது ஒரு பக்கம் காஞ்சிட்டு கட்டுக்கட்டும். இப்போ பன்னீர் மசாலாவுக்கு தேவையான ஜீரகத்தூள் போட போவோம். ஜீரகம் போட்டோம், லவங்கம் போட்டிருக்கோம், 2 ஏலக்காய் போட்டிருக்கோம், 3 பட்டை போட்டிருக்கோம். புலாவுக்கு தேவையான காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றிடும். புலாவுக்கு 4 ஸ்பூன் நெய் ஊற்றுவோம். பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் போட்டோம். நம்ம 3 வெங்காயம் வச்சுருக்கோம். இதுக்கு 4 தக்காளி நம்ம பியூரி பண்ண போகிறோம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். அதை வச்சு புலாவுக்கு நறுக்கி வச்சுருக்கோம். நம்ம பொடியாக அது சாப்பிடும்போது கொஞ்சம் வாயை கழிச்சா நல்லாயிருக்கும். இது வதங்கட்டும். பட்டை போட்டாச்சு, 3 கிராம்பு போட்டாச்சு, 2 அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய், 3 இலை போட்டிருக்கோம். இது பொரிஞ்சிச்சு. இதுக்கு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். 2 வெங்காயத்தை போட்டுருவோம். நீட்டமாக வந்தால் வெட்டி வச்சு வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். நல்லா வதங்கி வரட்டும். அதுமாதிரி நம்ம தக்காளி பியூரியை நம்ம அரைச்சிட்டு வரோம். மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. நமக்கு வெங்காயம் வதங்கிச்சு. அதுலேயும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்குவோம். கலர் நல்லாயிருக்கும். இதுக்கு இஞ்சி பூண்டு மட்டும் போட்டுருவோம். வதங்கிட்டு வெங்காயம் வதங்கிறது பார்த்து பூண்டும் இஞ்சியும் மட்டும் போட போடணும். பொடியை நறுக்கி வச்சு பூண்டு பேஸ்ட் இல்லை. இஞ்சி பூண்டு இது வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா நல்லா போட்டுருவோம். இந்த எண்ணெயிலே போட்டுருந்தா வாசம் நல்லாயிருக்கும். பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். மிளகாப்பொடி போட போகிறோம். 1½ ஸ்பூன் மிளகாப்பொடி போட போகிறோம். கரம் மசாலா 1½ போட போகிறோம். 1½ ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 1½ ஸ்பூன் போட்டுருக்கோம். மல்லிப்பொடி போட்டுருவோம். மல்லிப்பொடி 2 போட்டிருக்கோம். நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கி பண்ணி ரைஸ்க்கு இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுருவோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கல. மிளகாய் வாசனை போட்டோம், பச்சை வாசனை கொஞ்சம் போட்டோம். நம்ம வந்து அரைச்சி வச்சு பியூரியை ஊற்றக்கலாம். இது காய்கறி போட்டதுக்கு ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ புதினா இலை போட்டோம். கொஞ்சமாக கொத்தமல்லியில் புதினா இலையை லைட்டாக கொஞ்சமாக போட்டோம். காய்கறி போட்டதும் நம்ம சீக்கிரம் தண்ணி வச்சுக்கலாம்.
ஒன்றுக்கு ஒன்றே கால் தண்ணி வச்சுருக்கோம். நம்ம இன்னொரு இடத்துல அதை தூள் பண்ணிக்கலாம். இந்த தீவு நல்லா கொதிச்சு வர, இது நல்லா கொதிச்சு வந்தால் நம்ம பன்னீர் போட்டு இறக்க போகிறோம். கொத்தமல்லி போட்டு இதோட வேலை முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு காலத்து காய்கறிகள் போட்டோம், பீன்ஸ் போட்டோம், பீன்ஸ் போட்டோம், கேரட் போட்டோம், பச்சை பட்டாணி போட்டோம். இதை அடி பிடிக்காமல் இதை கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு தேவைன்னா எட்டி பார்த்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்ற தேவையில்லை, ரொம்ப கொதிக்க தேவையில்லை. காய் வளர்ந்து போகும். இப்போ தண்ணி எடுத்து ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியில் உப்பு போட்டுருவோம். நல்லா கொதிக்கட்டும். முதலே நம்ம இந்த பன்னீர் சூடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை எடுத்து கட் பண்ணி க்யூப் பண்ணி வச்சுக்கோம். தண்ணி கேஸை மாற்றி போடுமா. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். தண்ணி கொதி வரும்போது கொதிக்கிட்டு அரிசி போடுறோம். நம்ம 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசி 1 விசில் வந்தால் போதும். 1.5 கால் தண்ணி வச்சுருக்கோம். 1.5 கால் தண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் நார்மல் ரைஸ் பண்ணுறதா இருந்தால் 1.25 வைங்க தண்ணி. ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க. 1 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போடுங்க. குக்கர் மூடி போட்டாச்சு, அது வேலை முடிஞ்சிடுச்சு. நம்ம பன்னீர் எப்படி கொதிக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் நம்ம கொதிக்கட்டும். பெரிய அடுப்பில் கொஞ்சம் 2 கொதி வரட்டும். குக்கர் விசில் வரப்போகுது. நம்ம குக்கரு 1 விசில் வந்தால் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம பன்னீர் மசாலாவும் கொதிச்சு வருது. இப்போ இந்த செய்யல கொஞ்சம் பால் ஊற்றுவோம். திக்காக தான் இருக்குது, தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. பால் பண்ணி வச்சுக்கலாம். பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பன்னீர் போட போகிறோம். நம்ம நல்லா கொதிச்சு மேலே வரணும். கொத்தமல்லி இலையும் போடுறோம். இதெல்லாம் நம்ம 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம். 2 கொதி வந்தால் போதும். ஆஃப் பண்ண போகிறோம். நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். பன்னீர் மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ண போகிறோம். பன்னீர் ஆயிடுச்சு. இது பாருங்க, வா பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்தீங்களா, புலாவ் எப்படி வந்துருக்குது. ரெடி ஆயிடுச்சு. நம்ம புலாவு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பொலு பொலுன்னு பாருங்கள், சூப்பராக வந்துடும். உதிரி உதிரி உதிரியாக செம்மையாக இருக்குது. சான்ஸே இல்லை. நம்ம இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் வாயில் கொஞ்சம் இது பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கு. பன்னீர் மசாலா எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வந்துருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நம்ம டிஷ்ஷு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது டிஷ் போடுறேன். என்ன வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.